இங்கே பாருங்கள் இந்த வரைபடத்தில் எக்ஸ் அச்சிற்கு மேலே எக்ஸின் வளைவு எஃப் அடைப்பு எக்ஸை நாம் குறிச்சிருக்கோம் அதாவது எக்ஸ் சமம் ஏ மற்றும் எக்ஸ் சமம் பி புள்ளிகளுக்கிடையே இது குறிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதை நாம் வரையறுத்த தொகையீடாக குறித்துக்குவோம் ம் இந்த வரையறுத்த தொகையீடு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் டெஃபனட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்த காணொலியில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு மூன்றாவது மதிப்பை சேர்க்க போகிறோம் அது ஏவிற்கும் பிவிற்கும் இடையே வரும் சரியா அதுவும் இல்லாமல் அது ஏவிற்கு அல்லது பீவிற்கு சமமாக கூட இருக்கலாம் இப்போ நாம் அதை செய்ய போகிறோம் பாருங்கள் இங்கே இந்த இடத்துல இது சி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ என்பது சிக்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மேலும் அது பிக்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அப்படின்னு எழுதுகிறேன் சரியா இப்போ நான் உங்களை என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இந்த வரையறுத்த தொகையீடு இந்த வரையறுத்த தொகையீடு அதாவது ஏ முதல் சி வரை மற்றும் இன்னொரு வரையறுத்த தொகையீடு சி முதல் பி வரை தொடர்புடையதாக இருக்கும் இப்போ அதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திப்போம் இப்போ இந்த வரையறுத்த தொகையீடு அதாவது ஏ முதல் சி வரை அது எஃப் அடைப்பு எக்ஸ் வேண்டாம் வேண்டாம் இதை நான் வேறு நிறத்தில் எழுதுகிறேன் பாருங்கள் நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த வரையறுத்த தொகையீடு அதாவது ஏ முதல் சி வரை எஃப் அடைப்பு எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் அது என்னவாகுன்னா அது இந்த இடத்தை குறிக்கும் அதாவது ஏ முதல் சி வரை அதாவது அது எக்ஸ் அச்சில் எஃப் அடைப்பு எக்ஸ் வளைவில் அது இதுதான் அடுத்து நாம சி முதல் பி வரை எஃப் அடைப்பு எக்ஸ் பெருக்கல் டிஎக்ஸ் என்ற இன்னொரு வரையறுத்த தொகையீட்டை எடுத்துக்கலாம் அது உங்களுக்கே தெரியும் அது இந்த இடத்த குறிக்குது இல்லையா ஆ இதோ இந்த பகுதியை தான் அது குறிக்கும் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது இந்த ஏ முதல் பி வரை உள்ள மொத்த பகுதி இது இந்த இரண்டு சிறிய பகுதிகளின் கூட்டு தான் அப்படின்னு இல்லையா அப்படியானா இது என்பது இது கூட்டல் இது இல்லையா ஆ மறுபடியும் இப்போ இந்த தொகையீட்டல் பண்பு எப்படி உதவும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நம்ம வரலாம் நான் இங்கே சி புள்ளியே வச்சுருக்கேன் அதாவது இந்த சி புள்ளியானது ஏவுக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மேலும் அது பீக்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் தொகையீட்டில் இப்படி பிரிச்சோம்னா நமக்கு உதவியாக இருக்குமா வாங்க நம்ம செஞ்சு பார்ப்போம் ஆ இது நிச்சயம் உதவியாக இருக்கும் நீங்கள் பார்ப்பதை போலவே இது பயனுள்ளதாகவும் இருக்கும் அவை டிஸ்கண்டினியூட்டீஸ் என்று சொல்லப்படும் தொடர்ச்சியின்மையை கொண்டிருக்கும் செயல்பாடுகளை பார்க்கும்போது அவை படி செயல்பாடுகளைக் கொண்டிருக்கின்றன அப்படின்னா நாம் பெரிய தொகையீடுகளை சிறிய தொகையீடுகளாக உடைக்கலாம் புரிஞ்சுதா கால்குலஸ் அடிப்படை கோட்பாட்டை நாம் நிரூபிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் எனவே பொதுவாக இது உண்மையில் மிகவும் மிக மிக பயனுள்ள தொழில்நுட்பமாகும் இந்த பண்பை பயன்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புரிஞ்சுதா அதை நிரூபிக்கும் வகையில் நான் இங்கே ஒரு புதிய தொகையீடு ஒன்று வரைய போகிறேன் இங்கே பாருங்க இங்கே இது இருக்குது இப்போது இது ஏ இது பி இப்போது நம்ம சார்பை பார்க்கலாம் நாம் ஒரே நிலையான இடைவெளியில் அதை தொடர்ந்து செய்ய போகிறோம் இங்கிருந்து இங்கு ஒரு நிலையான இடைவெளி அப்புறம் அது சற்று கீழிறங்கி இங்கிருந்து இங்கே ஒரு நிலையான இடைவெளி நம்முடைய சார்பு இப்படி இருப்பதாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ நீங்க சொல்லலாம் பெரிய தொகையீடு அப்படிங்கிறது வளைவு கீழ்ப்பகுதியில் இருக்கும் இது அனைத்தும் அதனுள் சேர்ந்ததாக இருக்கும் இங்கே ஒரு இடைவெளி இருப்பதாக நம்ம வச்சுக்குவோம் இப்போ இந்த மொத்த பகுதியையும் நாம இரண்டு சிறிய பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படியானா நாம இதை ஒரு பகுதியாக பிரிப்போம் பாருங்க இப்படி அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியை இப்படி இங்கிருக்கும் தொகையீட்டு பண்பின் வாயிலாக பிரிப்போம் உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மீண்டும் வேறொரு காணொலியில் இன்னொரு கணக்கோடு சந்திக்கலாம்